யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பங்கு சந்தை என்றால் என்ன, பங்கு சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, நீங்கள் சேமிப்புக்கென வைத்திருக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை முதலீடு செய்வதன் மூலம் அதை எவ்வாறு பெருக்கிக் கொள்ளலாம் என்பதையும், பங்கு சந்தை தொழில்நுட்பம் தொடர்பாகவும், இன்னும் இந்த பங்கு சந்தையில் பாரிய விடய பரப்புகளுடன் அவை தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும் பல பகுதிகளாக இந்த காணொளி வெளிவர உள்ளன. இது ஒரு அறிமுகம் மட்டும்தான். இந்த அறிமுகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களது பண தேவைகளை, பணத்தை முதலீடு செய்வது தொடர்பாக சில ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். எல்லாம் உங்கள் கைகளிலே உள்ளது. நீங்கள் காட்டும் ஆர்வத்தை பொறுத்து இந்த காணொளி தொடர்ச்சியாக வெளிவர உள்ளது. எனவே இந்த சேனலுக்கு புதியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது தொடர்பாக கருத்தில் எடுப்பதுடன், தொடர்ந்து வரும் பெல்லை பிரஸ் பண்ணுவதன் மூலம் இந்த காணொளி அப்டேட் ஆகும் போது உங்களது போனில் நோட்டிபிகேஷன் பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் பங்கு சந்தைக்குள் செல்லலாம். பங்கு சந்தை என்றால் என்ன? கம்பெனிகள் தமது முதலீட்டு தேவைக்காக, நிதியை திரட்டிக் கொள்வதற்காக தமது கம்பெனிகளின் பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கின்றன. அவ்வாறு வித்த பங்குகளை, பெற்றுக்கொண்ட பங்குகளை பொதுமக்கள் வேறொருவருக்கு மாற்றிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட தளம்தான் பங்கு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. பங்கு பொதுமக்களுக்கு கம்பெனிகள் வழங்கப்படுவது முதலாந்தர சந்தை என்றும், பொதுமக்கள் பங்குகளை மாற்றிக் கொள்வது இரண்டாந்தர சந்தை என்றும் அழைக்கப்படுகின்றன. இதற்கு சிறிய உதாரணம் மூலம் ஒரு கதை மூலம் கூறிக்கொள்ளலாம். ஊரிலே கந்தையான தோட்டம் வச்சிருக்கிறார். நிறைய ஏக்கர் கணக்கிலே அவர் வெங்காயம் செய்கிறார். அவர் அறுவடை செய்கின்ற காலம் அந்த வெங்காயத்தை தோட்டத்திலேயே வைத்து பலருக்கு வழங்குகிறார். குறிப்பிட்ட லாபத்தை பெற்றுக் கொண்டு தனக்கு தேவையான லாபம் கிடைத்தவுடன் அந்த வெங்காயத்தில் தனக்கு வைத்துக் கொண்டு மிகுதியை அங்கேயே வைத்து வேற தோட்டக்காரர்களுக்கு விற்கிறார். இது முதலாந்திர சந்தை என்று அழைக்கிறார். இரண்டாவது, இங்கே கந்தையானேட்ட வெங்காயம் பெற்றுக் கொண்ட வேறு தோட்டக்காரர்கள் தமக்கும் திரும்ப தோட்டம் செய்வதற்கு தேவையான வெங்காயத்தை வைத்துக் கொண்டு அடுத்த நாளோ அல்லது சில நாட்களைத்தோ சந்தைகளில் கொண்டு போய் வேற வியாபாரிகளுக்கு விற்கிறதுக்காக கொண்டே வச்சிருக்கிறான். இது இரண்டாந்திர சந்தை என்று அழைக்கப்படும். முதலாந்திர சந்தை என்றாலும் சரி, இரண்டாந்திர சந்தை என்றாலும் சரி, அங்கே ஒரு தரகர் வேணும். அந்த தரகர் வேலையைத்தான் பார்க்கின்றது கொழும்பு பங்கு சந்தை. பங்குகளை, பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பங்குகளை அவர்கள் விற்பதற்கு சிறந்த தளம் இலங்கையில் ஒரே ஒரு பங்கு சந்தை, கொழும்பு பங்கு சந்தையாகும். இலங்கையில் பங்கு சந்தையில் ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். சகோதர மொழி பேசுகின்ற பலர் இதிலே முதலீடுகளை செய்து தமது நிதியினை பல மடங்காக பெருக்கிக் கொண்டிருக்கின்றார். எமது தரப்பிலிருந்து கூடியளவு கரிசனை இங்கே காட்டப்படுவதில்லை. பெரும்பாலும் அநேகர் நிலையான வைப்புகளிலும் சேமிப்பு வைப்புகளிலும், இன்னொரு பகுதியினர் ஊரிலே வட்டிக்கு கொடுப்பதில் இருந்தும் தான் கூடிய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பங்கு சந்தை என்பது முதலீடாகும். இங்கே அதிக ரிஸ்க் தேவைப்படுகின்றது. ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பழகிக் கொள்ளுங்கள். பங்கு சுட்டிகள் யாவும் அடிமட்டத்தில் உள்ளன. சிறந்த கம்பெனிகளின் பங்குகள் கூட இன்று மிகவும் குறைந்த விலையில் காணப்படுகின்றன. கட்டாயம் இது முன்னே இருந்தது போன்று கூடிய பெறுமதியை தாண்ட வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் முதலீடு செய்வீர்களாக இருந்தால் சிறந்த உங்களது நிதியை பல மடங்காக திரட்டி கொள்ள முடியும் இன்னும் சில மாதங்களில். எனவே நீங்கள் இப்பொழுதே இதில் ஆர்வம் காட்டி உங்களது முதலினை பெருக்கிக் கொள்வதற்காக கணக்கொன்றை இங்கே ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்களது நீங்கள் விரும்பிய பங்குகளை, விலை குறைந்த பங்குகளை, சிறந்த பங்குகளை வாங்கி உங்களது நிதியை பெருக்கிக் கொள்ள முடியும். இன்னும் சில மாதங்களில் சில தேர்தல்கள் நடைபெற உள்ளன. அதன் போது பல மாற்றங்கள் நிகழலாம். பங்கு சந்தையிலும் மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் உங்களது முதலீட்டை பெருக்கிக் கொள்வதற்கு இது இப்பொழுது சிறந்த தருணம் என நான் கருதுகின்றேன். அந்த வகையில் இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமலுக்கு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கூடிய விவரம் கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். இதனை பலருக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். எனது சிறிய அனுபவத்தை கூறிக்கொள்கின்றேன். எனக்கு நடந்த அனுபவம், இலங்கையின் முன்னணி தொலைபேசி நிறுவனமான டயலக்
2005 ஆண்டு என்று நினைக்கின்றேன், பங்குகளை விற்பனை செய்தது பொதுமக்களுக்கு தமது நிதியை பெருக்கிக் கொள்வதற்காக. நானும் எனது நண்பரும் பங்குச்சந்தை என்றால் என்று என்ன என்று கூட எனக்கு தெரியாத அந்த டைம். ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய பேர் இதில் முதலீடு செய்திருக்கிறான், நிறைய பேர் உழைச்சிருக்கிறான். என்றாலும் எனக்கு ஒரு ஆர்வம், இது தெரியாட்டா கூட நான் அங்கே வாங்கியிருப்பேன், எனக்கு சரியான ஆர்வம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது, அப்போ வாங்கி பார்ப்போம் என்று போட்டு நானும் நண்பரும் வெளிக்கட்டி யாழ்ப்பாணத்துக்கு. ஒரே ஒரு முன்னணி வங்கி தான் இதற்குரிய முகவராக அந்த நேரம் செயற்பட்டது, 3 எழுத்து வங்கி. அங்கே புரோக்கிங் அக்கௌண்ட் கூட திறக்கக்கூடிய வசதி அந்த நேரத்தில் இருக்கையில், ட்ரேடிங்கை செய்கிறது கூட இப்படி என்று தெரியல. நாங்கள் வாங்கிட்டோம். 8 ரூபா பங்குகள் அங்கே நிரம்பல் கூடிய காரணத்தால் 10 ரூபாக்கு விற்கப்பட்டது. இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் 500 பங்குகளை வாங்கினேன், 10 ரூபா படி 5000 ரூபாக்கு. நண்பரும் அதே அளவு தொகையில் வாங்கினார் பங்குகளை. வாங்கி போட்டு எங்களுக்கு 1 மாதத்தில் சர்டிஃபிகேட் வந்தது, பங்கு சந்தை பங்குகளுக்குரிய சர்டிஃபிகேட் நாங்கள் பத்திரமாக வச்சுருந்தோம். எல்லாம் வச்சுருந்தா சரி என்றதான் எங்களை நினைப்பு. பங்குகள் விலைகிறைக்க அவங்களே கூப்பிட்டு எங்களோட பங்குகளை வாங்கி போட்டு இந்த பத்திரத்தை வாங்கி போட்டு காசுகளை தருவாங்களேன்னு நாங்கள் வச்சு கொண்டிருந்தோம். அப்படியே இருந்தது. 4 வருஷம் கடந்துக்குது. 2009 நினைக்கிறேன், அப்போ தான் யாழ்ப்பாணத்துக்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனைந்த கொழும்பு பங்கு சந்தை கிளை யாழ்ப்பாணத்துக்கு நிர்வகிக்கப்பட்டது. அது கூட எனக்கு தெரியாது, அதற்கு அடுத்த வருஷம் 2009 இல்லை 2010 இருக்கணும். எனது நண்பர்கள் கூடினார், என்னோட முதல்ல வந்த நண்பர் இல்லை, இன்னொரு நண்பர் கூடினார். கொழும்பு பங்குச்சந்தை யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அந்த டயலக் பங்கில் வேண்டியீர்கள் எனக்கு தெரியும், நீங்கள் வாங்குவீர்கள். அதை இப்போ ஒன்றே அங்கே கொடுத்தீங்கன்னா பங்குகள் விலையேறி இருக்குது, விற்கலாம் தானே, ஏன் வச்சு கொண்டிருக்கீங்க? ஐயோ எனக்கு தெரியாது, இப்படி ஒரு விஷயம் இருக்கண்டே என்று போட்டு நான் அதுக்கு பிறகு ஆர்வம் காட்டியில் 15 நாளைக்கு பிறகு அந்த பங்கு பத்திரத்தை கொண்டு போய் கொழும்பு பங்கு சந்தையில் சில புரோக்கர் இருக்கலாம், அதிலே ஒரு புரோக்கரை தெரிவு செய்து அதில் ஒரு அக்கௌண்டை நான் ஓப்பன் பண்ணி இந்த பங்கு பத்திரத்தை அங்கே லொச் பண்ணினேன். அப்போ கூட நான் அந்த பங்கு என்ன விலை போகுதுன்றதுக்கு கீழே வைட்டேன். இதுக்கு பிறகு 2010 எதேச்சியாக சிஎஸ்சி என்ற வெப்சைட்டை தட்டி பார்ப்போம் என்று போட்டு பார்த்தா பங்கின்ற விலைகள் கொஞ்சம் உயர்ந்து கிடக்குது. அப்போ யோசித்தேன் அந்த பங்குகளை விற்போம் ஒன்று ரெண்டு போட்டு ஒரு அதுக்கும் பேர்ந்து ஆர்வம் காட்டியில் அந்த வருஷ கடைசியில் 2010 கடைசியில் அதுக்கு என்ன மாதிரி அந்த விலைன்னு சொல்லி அந்த பங்கு முகவரிட்ட கேட்டேன். அப்போ அது நேரம் 14 ரூபா என்ன போகுதுங்க, இப்போ 27 ரூபா வரைக்கும் போனது, நீங்கள் விற்கல, இப்போ 14 ரூபா போகுது, திரும்ப கொஞ்சம் மேறும், அப்போ விற்கலாம். எங்களுக்கு ஆர்வம் காசு உழைக்கணுமென்ற தானே, அப்போ எனக்கு என்ன கொஞ்சம் மேர்ந்த காசு தானே திரும்ப மேரட்டும் என்று விட்டா அது 7 ரூபாக்கு கூட வந்துச்சு விற்கல. அது பிறகு நான் அந்த பங்கை 10 ரூபா வரைக்கும் வரும் வரைக்கும் காத்திருந்து 11 ரூபாக்கு விற்றது. இதுதான் பங்கு சந்தை. நாங்கள் என்னென்னா நமக்கு போதுமென்ற மனம் வந்தது என்றால் நாங்கள் லாபத்தை பெறலாம். இங்கே எனக்கு அறிவீனம் ஒன்று காரணம், மற்றது ஆசை. அப்போ பங்கு சந்தை முதலீடு செய்வது தொடர்பாக நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுபூர்வமான முதலீடு என்று கூறப்படுகின்றது இப்பொழுது பங்கு சந்தையில் முதலீடு செய்வது. கொழும்பு பங்கு சந்தையின் யாழ்ப்பாண கிளை இதற்கென பல செமினார்கள் நடத்தியிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில். அறிவுபூர்வமான முதலீடு, ஆக்கபூர்வமான முதலீடு, இப்படி பல செமினார்கள் நடத்தியிருக்கின்றது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை கூட யாழ்ப்பாணம் டில்கோ ஹோட்டலில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதற்கு வேறு முக்கிய அலுவல் இருந்தமை காரணமாக நான் அங்கு செல்லவில்லை. இதற்கு முன்னம் 1 மாதத்துக்கு முன்னம் என்று நினைக்கின்றேன் நடந்தது, அதற்கு சென்றிருந்தேன். பாரிய முதலீட்டாளர்கள், யாழ்ப்பாணத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த காணொளி உங்களுக்கு அறிமுகம் மட்டும்தான். இங்கே பல விடயப்பரப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து வரும் காணொளிகளில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, முதலீடு செய்த பங்குகளை எவ்வாறு விற்பது வாங்குவது என்ற விடயங்களுடன், மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்களுடன், அதாவது ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான விடயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.
லைக் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வடிவில் எழுதுங்கள். ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.